ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னோலேருந்து டெக்னோ போவா அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பாக்ஸ் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பட்ஜெட் விலையில் ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஃபோனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஹேண்ட்செட் இருக்குது. ஸோ ஹேண்ட்செட்லேயே வந்து அவங்க ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஹேண்ட்செட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பல பல பலன்னு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஹேண்ட்செட்டை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். 12+1 மாதம் அதாவது 13 மாதம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதோட யூசர் மேனுவலும் அது மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு கைடும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர். அதுக்கடுத்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போனை பூட் பண்ணி பார்க்கலாம். பூட் ஆகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். மீடியா டெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6.8 இன்ச்ல HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப் டு 6 GB வரைக்கும் ரேம் வேரியண்டும் அது மாதிரி 128 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியண்டும் வந்து இருக்குது. 16 MP 2 MP 2 MP பிளஸ் ALN சப்போர்ட் பண்ணக்கூடிய ரியர் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 8 MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. 18 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபோன் இப்போ பூட் ஆகிடுச்சு. இந்த ஃபோனுக்கான பேசிக் செட்டப்ஸ் வந்து பண்ணிடலாம். செக்யூரிட்டிக்காக இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட சென்சிட்டிவிட்டி இது கொஞ்சம் தடுமாறுற மாதிரி வந்து இருக்குது. பட் ஃபேஸ் அன்லாக் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே மீடியா டெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் போக்கோ M2, Redmi 9, Realme Narzo 10, Realme 6i எல்லா ஃபோன்லேயுமே இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அதே அளவுக்கு இந்த ஃபோன்லேயும் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ கேமிங்கில் எந்த குறையும் வந்து சொல்லிட முடியாது. ஒரு சில ஹை அண்ட் கேம் விளாடும் போது மட்டும் சின்ன சின்ன லாக்ஸ் இருக்குது, மிச்சபடி வந்து பெரிய லெவலில் லாக்ஸ் இல்லை. அதே மாதிரி ஹீட்டிங் பிரச்சனையும் இந்த ஃபோனில் இல்லை. டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.8 இன்ச்ல ஒரு HD+ பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேனலோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் வந்து ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்குது. பட் ஆனால் அதில் இருக்கிற அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபுல் HD+ இருக்கும்பொழுது இன்னும் வந்து நமக்கு ஷார்ப்பாக வந்து தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக வந்து தெரியுது. அதே நேரத்தில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சாச்சுரேஷன் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அதில் எந்த குறையும் சொல்லிட முடியாது, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா அந்த நாச் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி நாச்செல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பெரிய பெசல் இருக்குது. ஸோ அந்த பெசலை மேலே இடம் விட்டு அந்த இடத்துல கேமரா வச்சிருக்கலாம். அது வந்து பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். எதுக்கு வந்து டிஸ்பிளேக்கு உள்ள ஓட்ட போட்டு அந்த கேமரா வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஃபுல்லாக வந்து அந்த ஃபுல் டிஸ்பிளே வந்து கவராக இருந்துச்சுன்னா ஓகே. பட் இந்த மாதிரி கவராகாத ஃபோனில் அந்த கேப் இருக்கிற இடத்த வந்து டாப்பில் மாற்றி அங்கே வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நாச் அப்படிங்கிற விஷயம் தேவையே கிடையாது. பட் இந்த மாதிரி இருக்கிறது இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சிம் கார்டு போர்ட்டை பொறுத்தளவில் இங்கே 2 SIM cards ஒரு மெமரி கார்டு ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். சொன்ன மாதிரி ரியர் கேமரா இங்கே குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடுக்கிற ஃபோட்டோஸ் இன்டோரில் நல்லா தெளிவாக தான் இருக்குது. இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட கேமரா சாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ரியர் கேமரா பொறுத்தளவில் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை இந்த ஃபோனுக்கான வால்பேப்பராக நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. இந்த வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். செல்ஃபிக்காக இங்கே 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸும் வந்து நல்லா இருக்குது. அது மாதிரி இதில் நிறையா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பியூட்டி, போர்ட்ரைட், ஏஏ ஷாட் இந்த மாதிரி வந்து நிறையா மோட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஃபன்னாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏஏ ஷாட் மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா இதில் வந்து ஃப்ரேம்ஸ்லாம் நிறையா வந்து வரும். நம்ம முகத்தில் வர மாதிரி, பேக்ரவுண்டில் வர மாதிரி நிறையா ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பும்போதோ இல்லை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போதோ நீங்கள் இந்த மாதிரியான ஃபன்னான ஃப்ரேம்ஸ் செட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். செல்ஃபிக்காக இங்கே ஒரு சூப்பரான இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் லைட், அதுவும் வந்து டுயல் ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் லோ லைட்டில் இல்லைனா நைட் நேரத்தில் செல்ஃபி எடுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தரும். இந்த டெக்னோ போவா ஃபோன் ஆண்ட்ராய்டு 10 ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ஹை ஓஎஸோட 7.0 ஸ்கின் கொடுத்துருக்காங்க.
வாட்ஸ்அப்புக்காகவே ஸ்பெஷலாக சோசியல் டர்போ அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர கால்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பியூட்டி மோட் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும் வீடியோ கால் பண்ணும்போது. அந்த மாதிரி அதுக்காகவே நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்புக்காக நீங்கள் வந்து ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும். அது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பை க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த செட்டிங்ஸ்லேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோசியல் டர்போ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சரை இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட்காக இங்கே டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டண்டாக டேரெக்டாக இதுலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடிக்கடி பைக்கில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதில் பைக் மோட் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து இவர் பைக் ஓட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிற எஸ்எம்எஸ் கூட அவங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து 2 hours வந்து ரிமைனிங் வந்து வரும். நீங்கள் எப்போ பைக் ஓட்டி முடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ண முடியாத இடங்களில் நம்ம இருக்கும்போது பேட்டரி நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அங்கே நீங்கள் வந்து பவர் பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டாக வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டைமில் உங்களுக்கு 2.6 hours வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது போல சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.5 hours நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் சைலண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இல்லைனா உங்கள் வாய்ஸ் சேர்த்து கூட வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஃபோனோட டிஸ்பிளே பெருசாக இருக்கிறதுனால ஒரு கையில் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஒன் ஹேண்ட் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து டிஸ்பிளே வந்து சின்னமாக தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் திரும்பவும் நீங்கள் பெருசாகிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் விட்ஜெட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு ஆப்பை வந்து அக்சஸ் பண்ணுறது, அது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி நிறையா மோட்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கணுங்கிறத நீங்கள் எடிட் கூட வந்து பண்ணிக்கலாம். மைக்ரோ இன்டெலிஜென்ஸில் உள்ள போனீங்க அப்படின்னா அங்கே குயிக் ஸ்டார்ட், டேப்பிங் வேக், மியூசிக் ஜெஸ்டர்ஸ், ரைஸ் டு இயர் அப்படின்னு சொல்லி நிறையா ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனை வந்து சூப்பராக ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனில் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுத்து உங்களுக்கு ஸ்பேஸ் பற்றல அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுறதன் மூலமாக அதோட அந்த சைஸை கம்மி பண்ணி நமக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். டெக்னோ இந்த ஃபோனில் டுயல் ஐசி 18 watt சார்ஜிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து நார்மல் 18 watts விட 20% வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் போல சொல்கிறாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் 1.5 hours வந்து 0 to 100 வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து எடுத்துக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 18 watts சார்ஜர் என்ன அளவு சார்ஜ் பண்ணுமோ அந்த அளவு தான் ஆகுது. பட் நீங்கள் 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில் இருக்குது. சார்ஜிங்காக இங்கே மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைப் சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். இன்னும் வந்து மைக்ரோ யூஎஸ்பி விட்டு ஏன் மாற மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஃபோனோட குறைகள்னு பார்க்கும்போது இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட சென்சிட்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. பேக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே ஸ்க்ராச் ஆகிற அளவில் தான் வந்து இருக்குது. பர் ஸ்க்ரீனோட ரிசல்யூஷனும் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஃபோனோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கிற 6.8 inch ஸ்க்ரீன், 6000 mAh பேட்டரி, ஹீலியோ G80 ப்ராசஸர், ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர், டீசெண்டான கேமரா, இந்த மாதிரி இதில் நிறையா நல்ல விஷயங்களும் கூட இருக்குது. இந்த ஃபோனை வந்து 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9999 rupees வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.